வணக்கம் சார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பயோபிக்கான தலைவி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து ஆர்எம் வீரப்பனுடைய கேரக்டரை ரொம்ப சிறப்பாக காமிக்கிறாங்க. யார் சார் இந்த ஆர்எம் வீரப்பன், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு பற்றி படம் எடுத்தால் ஆர்எம் வீரப்பனை வந்து பெரிய ரோல் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கலாம். ஆனால் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கும்போது ஆர்எம் வீரப்பனுக்கு முக்கிய ரோல் கொடுத்ததுங்கிறது பொருத்தமில்லாத விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் கிட்ட தான் ஆர்எம் வீரப்பன் ரொம்ப க்ளோஸ். எம்ஜிஆர்கிட்ட அவர் மேனேஜராக இருந்தார். சத்யா மூவிஸ் அப்படிங்கிற இதை வந்து ஃபுல்லாக அவர் தான் நிர்வாகம் செய்தார். எம்ஜிஆருடைய முக்கியமான படங்களான ரிக்ஷாக்காரன், இதயக்கனி, இதெல்லாம் சத்யா மூவிஸில் அவர் எடுத்தார். எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் கூட அந்த சத்யா மூவிஸை வந்து நடத்தி ரஜினிகாந்த் நடித்த பாஷா போன்ற படங்கள் எல்லாம் சத்யா மூவிஸின் சார்பில் எடுத்தார். இப்படி நீங்கள் எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் தான் அவர். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து உடல் நலமில்லாமல் புரூக்ளின் இருக்கும்போது அவர் விஎன் ஜானகிக்கு உதவியாக ஆஸ்பத்திரியில் ஃபுல்லாக எல்லா நிர்வாகத்தையும் அவர் தான் கவனித்தார். யார் உள்ளே போய் பார்க்கறது, யார் உள்ளே விட முடியாது, இந்த மாதிரி விஷயம். எம்ஜிஆர் இறந்தவுடன் அன்னைக்கு யார் யாரோ உள்ளே விடணும், யார் யாரோ உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் தான் பார்த்தார். ஜெயலலிதாவை உள்ளே விடாமல் ஒரு பெரிய இதெல்லாம் தடுத்தாங்க, சதி திட்டம் பண்ணாங்க. அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த விஷயங்களை எல்லாம் பண்ணினவர் எம்ஜிஆர் இறந்த அன்று ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தான். அதனால் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்த பிறகு விஎன் ஜானகி அவர்களை அதிமுகவுக்கு தலைமை தாங்கி எலெக்ஷனில் நிற்க வச்சதும் ஆர்.எம். வீரப்பன் தான். இப்படி ஆர்.எம். வீரப்பனுடைய ரோல் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கை, எம்ஜிஆருடைய சினிமா வாழ்க்கையில் தான் அவருக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கும். ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு இதில் வந்து ஆர்.எம். வீரப்பனை முக்கியத்துவம் கொடுத்து எப்படி காட்டினாங்கன்னு தெரியலை. ஏன்னா அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்து விட்டு திரும்பி ஜெயலலிதாவுடைய கட்சியிலேயே மறுபடியும் சேர்ந்து ஜெயலலிதா ஆட்சியில் வந்து மந்திரியாகவும் பதவி வகித்தார். அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தான் அவர் ஜெயலலிதாவிடம் இருந்தார். இல்லையே, அதுலேயும் ஜெயலலிதாவோட ரொம்ப நெருக்கமாக இல்லை, சாதாரண ஒரு இதுவாக தான் இருந்தார். இதுதான் நடந்த விஷயம். அதனால் ஜெயலலிதா வாழ்க்கை வரலாறு படத்தில் ஆர்.எம். வீரப்பனுக்கு பெரிய ரோல் கொடுக்கறதுக்கு வந்து அவசியம் இல்லை. வேணும்னா ஜெயலலிதாவுக்கு உள்ளே இருக்கும் ஆட்சி இது கட்சி எடுக்கும்போது அவருக்கு எதிராக சில வேலைகள் செஞ்சார், அதுக்கு வேணால் அவரை ரோல் கொடுக்கலாம். ஆனால் மெயின் ரோல் வந்து ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாறுல ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியலை. சினிமா ப்ரொடியூசராக இருந்து எம்ஜிஆரின் மேனேஜராக உயர்ந்தவர் தான் இந்த ஆர்.எம். வீரப்பன். எம்ஜிஆருக்கும் ஆர்.எம். வீரப்பனுக்குமான நட்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது எம்ஜிஆருக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து அவர் மேனேஜராக இருந்தார், ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அதனால் எம்ஜிஆர் வந்து அவரை ரொம்ப நம்பினார். அதனால தான் என்டையர் சத்யா மூவிஸு படங்கள் எடுக்கிறது பூராமே அவர் கையில் விட்டார். திரைக்கதைகள் கூட நல்லா எழுதுவார் ஆர்.எம். வீரப்பன். பட தயாரிப்பு சத்யா மூவிஸ் எல்லாம் கரெக்டாக பட தயாரிப்பு இதெல்லாம் அவரே பார்த்துக்கிட்டார். பண விஷயத்தில் எம்ஜிஆருக்கு ரொம்ப நேர்மையான விசுவாசமாக இருந்தார். அதனால தான் எம்ஜிஆர் வந்து அவரை வந்து ரொம்ப நெருக்கம் வச்சுக்கிட்டார். ஆனால் அதே சமயத்தில் அவர் சிகிச்சைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஆர்.எம். வீரப்பனையே மந்திரி பதவி விட்டு எம்ஜிஆர் தூக்கினார். அதனால் வந்து அவர் ஆரம்பத்தில் விசுவாசமாக இருந்தாலும் அவர் மேலேயும் எம்ஜிஆருக்கு சில கருத்து வேறுபாடுகள் பின்னாடி வந்தது. அப்போ வந்து பதவியை விட்டே தூக்கினார். எம்ஜிஆர் இதுக்கு போயிட்டு வந்தவுடனே அறுவை சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு வந்தவுடனே பல விஷயங்கள் அவர் இல்லாத போது நடந்தது வந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது ரகசியமாக. அது ஒன்றையும் காரணமாக வச்சு ஒவ்வொருத்தரையும் தூக்கினார். இப்போ ஆர்.எம். வீரப்பனையே அவர் வந்து பதவி விட்டு தூக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. இருந்தாலும் அவர் வந்து எவ்வளவு இது பண்ணாலும் ஆர்.எம். வீரப்பன் வந்து எம்ஜிஆர் அவருக்கு எதிராக இது செஞ்சாலுமே கூட விசுவாசமாக இருந்தார். அதனால் எம்ஜிஆருக்கு மிகவும் மிகவும் நம்பிக்கையானவர். ஏன்னா எம்ஜிஆர்கிட்ட அவர் நேர்மையாக நடந்துக்கிட்டார். அதனால தான் அவரை நம்பிக்கையானவரை எம்ஜிஆர் வச்சார். ஆர்.எம். வீரப்பன் நினச்சாதான் எம்ஜிஆரை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? ஜெயலலிதாவை பார்க்க விடாமல் ஆர்.எம். வீரப்பன் சூழ்ச்சிகள் செய்ததா இந்த படத்தில் காமிக்கிறாங்க, அதுவும் உண்மையா சார்? அது தவறு நீங்கள் சொல்கிறது. எம்ஜிஆர்கிட்ட வந்து ஆர்.எம். வீரப்பன் வந்து எப்போ நெருக்கமானார்னு எம்ஜிஆருக்கு நெருக்கமானவருங்கிறது உண்மை. எம்ஜிஆரை பார்க்குறதெல்லாம் இவரை கேட்டு பார்க்கணுங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. அந்த மாதிரி எம்ஜிஆர் இல்லை. அவருடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் எம்ஜிஆர் அவரே தான் முடிவெடுப்பார். ஸ்டண்ட் மாஸ்டருங்களை வச்சுருப்பார், அவங்கள வச்சு அவங்க தான் இது பண்ணுவார். எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இதில் வந்துக்கிட்டு ராமாவரம் தோட்டத்தில் தனி மேனு இவங்க பிஎஸ் இருந்தாங்க, அவங்கள தான் பார்க்க முடியும். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பர்சனல் பிஏ இருந்தாங்க, கெஸ்டட் பிஏ இருந்தாங்க, இவங்க நினைச்சா தான் பார்க்க முடியும். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரே இதாக இருந்தவரை ஆர்.எம்.வி வந்து வெறும் சினிமா நிர்வாகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் கிட்ட போகலை. ஆனால் எம்ஜிஆர் வந்து உடல் நலம் இல்லாமல்
குரூப் இதில் அட்மிட் ஆகணும்னு அப்பல்லோவில் அப்போ விஎன் ஜானகி ஆர்.எம்.வியை கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டாங்க. அப்போ முக்கியமான முடிவுகளை ஆர்.எம்.வி எடுத்தார். யார்? விஎன் ஜானகி சார்பில், புரூக்ளின்லேயும் விஎன் ஜானகி சார்பில் அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. நம்பிக்கையானாலும் ரொம்ப வருஷமாக நம்ம கணவரோட இருக்காருங்கிற ஒரே இதில் தான் இவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன். எம்ஜிஆர் வந்து இவரை வெறும் சத்யா மூவிஸுக்கும் இதாகவும் தான், மேனேஜராகவும் தான் அவர் வச்சுருந்தார் ஒழிய எம்ஜிஆர் இவரை எந்த முடிவுகள் அவருடைய பர்சனல் இது எதுலேயுமே ஆர்.எம்.வியை தலையிட விடலை. விஎன் ஜானகி வந்ததுக்கப்புறம் தான் அவர் கை ஓங்குச்சு. அதனால தான் சொல்கிறேன், எம்ஜிஆர் புரூக்ளின்லேருந்து வந்தவுடனே ஆர்.எம்.வியை பதவியிட்டு எடுத்தார், எப்படி எடுத்தார்? ஸோ இதுதான் விஷயம். அதனால் ஆர்.எம்.வி வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப இருக்கும்போது க்ளோஸாக இருந்தாருன்னா சத்யா மற்ற விஷயத்தில் தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒழிய எம்ஜிஆர் அவரை கேட்டு எந்த டிசிஷன் எடுத்தார் அவர் நினைச்சா தான் உள்ளே பார்க்க முடியுங்கிறதெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு விஎன் ஜானகி ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அவங்க உங்களை உள்ளே விடுங்க, உங்களை குறிப்பாக ஜெயலலிதா உள்ளே விடக்கூடாதுங்கிறத மெயினாக அது பண்ணாங்க. அதை ஆர்.எம்.வி தான் பண்ணார். அதெல்லாம் மீறி ஜெயலலிதா உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே இருந்தது இதுதான். அதனால் எந்த காலத்திலும் இவரை கேட்டு தான் எல்லாம் நடந்ததுங்கிறது உண்மை கிடையாது. எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த எம்ஜிஆர் மனைவி இவரை உபயோகிச்சுக்கிட்டாங்க விஎன் ஜானகி. அதுதான் உண்மை. படத்தில் எப்படி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. அப்படி எடுத்திருந்தால் அது தப்பு. ஆர்.எம்.விக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அது தப்பு. ஜெயலலிதா அதிமுகவில் சேர்ந்த பொழுது அதிமுகவின் முக்கிய தலைவரான எஸ்.டி. சோமசுந்தரம், ஆர்.எம்.வீரப்பன் போன்ற தலைவர்கள்லாம் ஜெயலலிதாவை மிக கடுமையாக எதிர்த்தாங்க. ஆர்.எம்.விக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு கோல்டு வாரே போயிருக்கு. ஏன் சார் ஆர்.எம்.வி ஜெயலலிதாவை மிக கடுமையாக எதிர்த்தாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆர்.எம்.வி வந்து எம்ஜிஆருக்கு விசுவாசமானவர், எம்ஜிஆர் தான் வேலை பார்த்தவர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய மனைவி விஎன் ஜானகிக்கும் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அதனால் எம்ஜிஆர்கிட்ட வந்து ஜெயலலிதா உள்ளே வந்த உடனே அவர் ஆர்.எம்.வி வந்து ஏன் ஏற்றுக்கலன்னா அவர் விஎன் ஜானகிக்கு தான் விசுவாசமாக இருந்தார். அவங்க தானே மனைவி, அவர் செஞ்சது. அதனால் ஜெயலலிதாவை அவங்க ஏற்றுக்கலை. ஆனால் ஜெயலலிதாவை ஆர்.எம்.வி ஏற்றுக்கலைனாலுமே எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுத்தார். ஜெயலலிதாவை கட்சி கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். ஜெயலலிதாவை ராஜ்யசபா முடிவுக்கு எம்பி ஆக்குனது எம்ஜிஆர் தான். அப்போல்லாம் அவர் ஆர்.எம்.வி பேச்செல்லாம் கேட்கலை. இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக விஎன் ஜானகிக்கு விசுவாசமாக இருந்ததில் இருந்துட்டு அவர் வந்து இதெல்லாம் பண்ணார் ஜெயலலிதா அவங்கள. ஆனால் அது வந்து எம்ஜிஆர் வந்து அதை உடன்படலை. அவர் ஜெயலலிதாவுக்கு எல்லா முக்கியத்துவம் கட்சியில் கொடுத்தாரு, அவங்களை கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினார், ராஜ்யசபா எம்பி ஆக்கினார். முக்கியமானதில் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். ஆனால் அவர் உடல்நலம் சரியில்லாமல் ஆப்ரேஷன் ஆகி வந்தோடனே ஜெயலலிதா அவர்கள் மீதும் சில புகார்கள் எம்ஜிஆருக்கு போச்சு. எப்படி போச்சுன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் அப்போல்லோவில் அட்மிட் ஆகும்போது யாருமே அவர் பிழைக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சாங்க. ஏன்னா மல்டிப்புள் டிஸார்டர் வந்தது, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, மூளையில் போய் இதாச்சு. அதனால் மல்டிப்புள் டிஸார்டர் வந்தோடனே அவர் யாருமே பிழைக்க மாட்டாங்க அப்படிங்குன்னு நினச்சாங்க. அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ராஜீவ்காந்தி உயிரோ ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்த உடனே, பிரைம் மினிஸ்டராக வந்த உடனே அவருக்கு லெட்டர் எழுதுனாங்க ஜெயலலிதா, எம்ஜிஆர் வந்து பிழைக்கிறது கஷ்டம், ரொம்ப உடல்நலம் இல்லாமல் இருக்கார், அதனால் என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதம் போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் யாருமே எதிர்பார்க்காம உயிர் பிழைச்சி வந்துட்டார். அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அந்த மாதிரி கடிதம் எழுதினாங்க அப்படின்னு. அந்த கடிதம் எழுதுனாங்கும்போது எம்ஜிஆர் கோவப்பட்டார். அப்போ நம்ம செத்துருவோம்னு நினச்சி அவங்க பண்ணியிருக்காங்கன்ட்டு கொஞ்ச நாள் அவங்கள விட்டு விலகி இருந்தார், அவங்களோட பேசாமல் இருந்தார். அப்போ தான் இந்த சசிகலாவை வந்து ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர்கிட்ட தூது அனுப்புனாங்க அவர் கோவத்தை ஆட்டுறதுக்காக. அப்போ தான் சசிகலா வந்து ஜெயமிட்ட போனாங்க யார்கிட்ட, எம்ஜிஆர்கிட்ட, இது விஷயமா அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அதுன்னு. அதைத்தான் பின்காலத்தில் சசிகலா எம்ஜிஆர்ன்ட்டு ஆலோசனை கேட்டாருன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆலோசனையும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. இந்த இதை ரெண்டு பேத்துக்குள்ளே நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி பண்ணுறதுக்காகத்தான் சசிகலா போனாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து கொஞ்ச நாள் ஜெயலலிதா விட்டு விலகி தான் இருந்தார். ஆனால் அவங்கள கட்சியை விட்டெல்லாம் வளர்க்கலை ஒன்று. ஆனால் அவர் ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கு ரொம்ப நல்லா தெரியும். எம்ஜிஆர் வருங்காலத்தை உணர்ந்தவர், ஏன்னா ஜாதகம் இதெல்லாம் பார்த்தவர். அவர் ஜெயலலிதா அவர்கள் ஜாதகத்தை பார்த்து தான் அவங்க அரசியலில் மிக பிரபலமாக வருவாங்கன்னு தன்னுடைய கட்சியிலேயே சேர்த்தார். ஜெயலலிதா அவர் தன்னுடைய கட்சியில் சேர்த்தது காரணமே இவங்க வருங்காலத்தில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு. அதனால தான் அவர் அண்ணாதிமுக விட்டு அவர் அவங்கள வளர்க்கலை. வருங்காலத்தில் அண்ணாதிமுகவை அவங்க லீட் பண்ணட்டும், இவங்க தான் ஃபிட்டஸ்ட் பர்சன்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. இருந்தாலும் அவங்க மேலே கொஞ்சம் கோபமும் இருந்தது. நம்ம உயிருக்கு போராடும் போது இவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த கொஞ்ச நாள், அவ்வளோதான். அதனால் அதுக்கப்புறம் இறக்கும்போது ஆர்.எம்.வி வந்து விஎன் ஜானகிக்கு விசுவாசமாக சில விஷயங்களை பண்ணார். அப்புறம் அதே ஆர்.எம்.வி ஜெயலலிதாட்டியை போய் சேர்ந்து அவங்க வந்து அரசு
மந்திரி சபையிலேயே மந்திரியாகவும் இருந்தார். அரசியல் அப்படி மாற்றி மாற்றி தான் வந்தது. எம்ஜிஆர் திரைப்படத்தில் யார் கூட ஜோடி சேரணுங்கிற முடிவை கூட ஆர்.எம்.வி தான் எடுத்தார்னு சொல்லப்படுது, அது உண்மையா? ஹீரோயின் விஷயத்திலாம் எம்ஜிஆர் எடுக்கிற முடிவு தான். அது வந்து மற்றவர்கள் ப்ரொடியூசராக இருந்தால் எம்ஜிஆர் தலையிட மாட்டார். அவருடைய சத்யா மூவிஸில் அவர் தான் முடிவெடுப்பார். ஆர்.எம்.வியெல்லாம் முடிவெடுக்க முடியாது. நாடோடி மன்னனில் வந்து எம்ஜிஆர் வந்து பானுமதியோடு நடித்தார். பானுமதி மிகப்பெரிய ஹீரோயின், எம்ஜிஆர் விட சீனியர். அதனால் எம்ஜிஆர் சொந்த படம் பானுமதிக்கு ரொம்ப பயப்படுவார், ஏன்னா அவங்க ரொம்ப சீனியர், ரொம்ப பாப்புலர் அப்படின்னு. அப்போ பானுமதி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எப்போவுமே ரொம்ப ரஃப்பான ரொம்ப இதாக பேசுவாங்க, கோபமாக. அப்போ எம்ஜிஆர்கிட்ட சில வார்த்தைகள்லாம், எம்ஜிஆர் இந்த நாடோடி மன்னன் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார். நிறையா பணங்களை கடன் வாங்கி இது, அதனால் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கி தான் ஷூட்டிங், அடிக்கடி ஷூட்டிங் தடப்படும். பானுமதி வந்து மிகப்பெரிய ஹீரோயின். அப்போ பானுமதி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அடிக்கடி ஷூட்டிங்கை மாற்றுறது, கேன்சல் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க கால்ஷீட்டை பாதித்ததுனால எம்ஜிஆருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சில விஷயத்தில் பானுமதி ஒத்துழைப்பு கொடுக்கல எம்ஜிஆர் மேலே உள்ள கோபத்தில். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் என்ன முடிவுக்கு வந்தார், நம்ம இந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், அடிக்கடி படம் நின்று போகுது, பானுமதியோட கால்ஷீட்டில் பிரச்சனை வருது, அவங்க மிகப்பெரிய ஹீரோயின், அதனால் பானுமதியை வச்சு இப்போ நம்ம இன்னமே தொடர முடியாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் தன்னுடைய அண்ணனான சக்கரபாணிகிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பானுமதிக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு புது ஹீரோயினை கொண்டு வந்துடலாம், கால்ஷீட்டு ப்ராப்ளம் இல்லாத புது ஹீரோயினை கொண்டு வந்துடலான்னு சொல்லி அப்போ தான் சரோஜாதேவியை வந்து புதுசாக கொண்டாந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு எம்ஜிஆர். ஏன்னா பானுமதியோட கால்ஷீட்டு பிரச்சனை வந்ததுன்னு சரோஜாதேவியை கொண்டு வர்றாங்க. அப்போ பானுமதிகிட்ட என்ன சொல்லிட்டாங்க, அவங்கள சாகடிக்கிற மாதிரி ஒரு ரோல் கொண்டு வந்து புது ஹீரோயினை போட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பானுமதி நல்லா இருப்பீங்க நாளை விடுங்கன்ட்டு போனாங்க. ஆனால் எம்ஜிஆருடைய கைராசி என்ன ஆச்சுன்னா, சரோஜாதேவி அவர் ஹீரோயினை கொண்டு வந்து பானுமதியை சாவடித்த உடனே அந்த படத்துக்கு அப்புறம் பானுமதியோட வீழ்ச்சி அதிப்பாகி சரோஜாதேவி மிகப்பெரிய ஹீரோயினாக வந்தாங்க. இதில் 1957 அந்த படம் ரிலீஸ் நாடோடி மன்னன். அப்போ மிகப்பெரிய ஹீரோயினாக வந்தாங்க சரோஜாதேவி, பானுமதி அவுட். அதே 10 வருஷம் கழித்து 67 அரசகட்டில் வரும்போது ஜெயலலிதாவை இன்ட்ரோ கொண்டு வந்து சரோஜாதேவியை சாகடித்து ஜெயலலிதாவை கொண்டு வந்தாங்க. அது விஷயம் என்னாச்சுன்னா, 67 அப்புறம் சரோஜாதேவி அதோட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய எழுச்சி வந்தது, மிகப்பெரிய செல்வாக்கு. ஜெயலலிதா 1964 1901 படத்தில் நடிச்சிட்டா கூட 66-67 தான் அரசகட்டளை வந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய எழுச்சி, அதுக்கப்புறம் மிகப்பெரிய இடத்துக்கு போனாங்க. ஸோ எம்ஜிஆர் வந்து யாரை வந்து ஹீரோயினாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அவங்க மிகப்பெரிய ஹீரோயின் ஆனாங்க. பழைய ஹீரோயின்களை யார் சாகடித்தாரோ அவங்கெல்லாம் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. இதுதான் சினிமாவுடைய வரலாறு, இதுதான் தமிழ் சினிமாவோட வரலாறு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சேர்த்து வச்சு சினிமா கிசு கிசு வந்ததன் காரணமாக தான் ஆர்.எம்.வீரப்பன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் மஞ்சுளாவையும் லதாவையும் ஹீரோயின் போட்டதாக சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் உண்மையிலேயே 1970 தான் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் எக்ஸ்போ 70 நடந்தது 1970 அது பூரா அந்த படத்தில் வரும். அதை ஆரம்பிக்கும்போது அந்த படம் பெரும்பகுதி வெளிநாட்டில் எடுக்கப்பட்டது, அதாவது ஜப்பான், ஹாங்காங், இது தாய்லாந்து, அந்த மாதிரி இடங்களில் வெளிநாடில் எடுக்கப்பட்டது. அப்போ 2 மாதம் அங்கே போய் 1 மாதம் 2 மாதம் அங்கே தங்கி படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்போ ரொம்ப பீக்கில் இருந்தாங்க, ரொம்ப அவங்களுக்கு நிறைய படங்கள் இருந்தது. அதனால் 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து அவங்களால கால்ஷீட் கொடுக்க முடியாது. அதனால தான் எம்ஜிஆர் என்ன பண்ணார், முற்றிலும் புதுமுகங்களாக போட்டோம்னா நம்ம வெளிநாடுக்கு போய் தங்கி படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி மஞ்சுளாங்கிற புதுமுகத்தை முத முதல்ல அதில் புக் பண்ணார். அடுத்த லதாங்கிறவங்களையும் கடைசியில் சேர்த்தார். சந்திரகலாங்கிறவங்க அவங்க ஏற்கனவே 1-2 படத்தில் தெலுங்கு எல்லாம் நடிச்சிருந்தாலும் அவங்கள பிரபலம் கிடையாது. கால்ஷீட்டு ஈஸியாக கிடைச்சது. கால்ஷீட்டு கிடைச்ச இந்த 2-3 பேரையும் அவர் கூட்டிகிட்டு போய் அந்த படத்தில் ஹீரோயினாக போட்டார். கால்ஷீட்டுக்காகத்தான் முற்றிலும் புதுமுகங்களை ஹீரோயினாக போட்டார். ஒழிய ஜெயலலிதா அவர்களே அதை போடாத காரணமே அவருக்கு வந்து அவ்வளோ கால்ஷீட்டு 1-2 மாதத்துக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் போட்டார். இதை ஆர்.எம்.வி தான் சொல்லி போட்டார் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்ல. எம்ஜிஆரே அந்த முடிவை தான் எடுத்தார். அதனால் அந்த முடிவுகளையெல்லாம் எம்ஜிஆர் தான் எடுத்தார். சத்யா மூவிஸில் தான் ஆர்.எம்.வீரப்பன் வந்து முடிவுகளை எடுப்பார்.
மற்ற விஷய படங்கள் எல்லாம் எம்ஜிஆர் தான் அந்த முடிவுகளை எடுத்தார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் பொழுது நடத்தப்பட்ட தேர்தலில் எம்ஜிஆர் இறந்து விட்டார் அப்படிங்கிற பிரச்சாரங்கள்லாம் தமிழ்நாடு எங்கும் பரப்பப்பட்டுச்சு. அதை ஆரம்பி வந்து அழகாக ஒரு வீடியோ மூலமாக வந்து முறியடித்தார்னு சொல்லப்படுது. என்ன சார் நடந்துச்சு, என்ன செஞ்சார் ஆரம்பி? எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் புரூக்ளின் போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் பிழைக்க மாட்டாருன்னே எல்லாம் சொன்னாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து இங்கேருந்து அவர் அன்கான்ஷியஸாக தான் கொண்டு போனாங்க அப்பல்லோவிலிருந்து நினைவில்லாமல். ஆனால் அங்கே போன உடனே அங்கே போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தரும் சர்ச்சில் ப்ரேயரு, இதில் மசூதியில் ப்ரேயரு, கோயில்களில் ப்ரேயரு, ஸ்கூல்ஸில் ப்ரேயரு, காலேஜில் ப்ரேயரு, இந்த ப்ரேயர்கள்லாம் யாரும் அரேஞ்ச் பண்ணி பண்ணலை, அவங்கவுங்க தானாக பண்ணாங்க. அந்த ப்ரேயருடைய எல்லா மதத்தினுடைய ப்ரேயரு என்னமோ தெரியலை. அதில் வந்து எம்ஜிஆருக்கு டேர்னிங் பாயிண்ட் வந்து அதில் அவர் பிழைச்சிருக்கார். பிழைச்சி இங்கே இதெல்லாம் பண்ணுவது. அப்போ கருணாநிதி என்ன பண்ணார், இங்கே எம்ஜிஆர் இறந்துட்டார், அவருடைய உடலை வந்து இறந்து போன உடலை ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பேசினார். அப்போ மக்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எம்ஜிஆர் போன ஒரு ஆளுக்கான ஃபோட்டோ வரல, இது வரலையே அப்படிங்கும்போது. அப்போ தான் 1984 எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணுறாங்க, அடுத்த எலெக்ஷன். அப்போ எலெக்ஷன் நடக்கும்போதும் கருணாநிதி இதே காரணத்தை சொன்ன உடனே, அப்போ எம்ஜிஆர் உயிரோடு இருக்காருங்கிற விஷயத்தை மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து சாப்பிட்றது, பத்திரிக்கை படிக்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் வீடியோக்களாக எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணது R.M.Veerappan தான். ஏன்னா அவங்க வியஞ்சானைக்கு அவ்வளோ தெரியாது. அந்த வீடியோவெல்லாம் எடுத்து இங்கே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பி பொதுக்கூட்டங்களில் மக்களுக்கெல்லாம் அதை போட்டு காமிச்சு கொண்டு வந்தாங்க. அந்த 1984 எம்ஜிஆர் பெற்ற வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் மக்கள்கிட்ட வந்து எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அந்த 1984 எம்ஜிஆருக்கு இருந்த எழுச்சியை பார்த்துட்டு நம்ம நின்னால் ஜெயிப்போமாங்கிற ஒரு சந்தேகத்தில் கருணாநிதியை அந்த சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் நிற்கலை. முக்கியமான தலைவர்கள்லாம் எலெக்ஷனில் நிற்க பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவெல்லாம் காமிச்சு தான் எம்ஜிஆர் வந்து உயிரோடு இருக்காருன்னு சொல்லி மிகப்பெரிய வெற்றி எம்ஜிஆருக்கு கிடைச்சது அந்த எலெக்ஷனில். அதனால் அந்த வெற்றி வேறு யாராலையும் கிடைச்சதாக சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க எம்ஜிஆருடைய செல்வாக்குனால தான் அந்த வெற்றி கிடைச்சது. 90களில் R.M.Veerappanை ஏசர் ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்கினாங்க, அதுக்கான காரணம் என்ன? எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் பாட்ஷா படத்தை ரஜினிகாந்தை வச்சு R.M.Veerappan எடுத்தார். அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அது 1993 வந்து அவர் வந்து ஜெயலலிதா மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கார். அந்த பாட்ஷாவை எடுக்கும்போது மந்திரி அவர் ஜெயலலிதா. அதில் அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதே ரஜினிகாந்த் 95 ஒரு மீட்டிங்கில் ஜெயலலிதா கலந்து கொள்கிற மீட்டிங்லேயே, அப்போ மணி ரத்னம்னு ஒரு டைரக்டர், அவர் வீட்டில் யாரோ குண்டு வச்சுட்டாங்க. குண்டு வச்சிட்டோன்னு ஒரு ஃபோன் வந்தது. இந்த ஃபோன் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, மணிரத்னம் வீட்டுக்கு வந்த உடனே போலீஸ்காரங்களை அங்கே அனுப்பி குண்டெல்லாம் இருக்கான்னு பார்த்தாங்க. அது குண்டு எதுவும் இல்லை. இது ஒரு சாதாரண ஒரு இது, இந்த மாதிரி டெலிஃபோன் கால்கள் வந்து வர்றது எத்தனையோ இதில் நடக்கும். இதை ரஜினிகாந்த் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மீட்டிங்கில் தமிழ்நாடு வந்து குண்டு மயமாகி போயிடுச்சு, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, பார்க்கணுங்கிற மாதிரி ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினார். அப்போ ஜெயலலிதா என்ன ஃபீல் பண்ணாங்க, ஜெயலலிதா வந்து R.M.Veerappanும் ரஜினிகாந்தும் ரொம்ப நெருக்கமானவங்க, ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி நம்மளை தாக்கி பேசுகிறாரு குண்டு வச்சதை பற்றி, அப்போ R.M.Veerappan சொல்லி தான் பேசுகிறாரு, இவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை பதவியை விட்டு R.M.Veerappan தூக்குனாங்க. அதுக்கப்புறம் அவர் அண்ணாதிமுக விட்டே வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, அப்போ இருந்து நான் அரசியலை பார்த்துட்டு வரேன், R.M.Veerappan எம்ஜிஆருக்கு நெருக்கமானவராக இருந்தால், R.M.Veerappan எம்ஜிஆருக்கு விசுவாசியாக இருந்தால், அவர் எந்த சூழ்நிலையிலையும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கருணாநிதி பக்கம் போனது தப்பு, அதிலிருந்து அவர் விசுவாசம் எம்ஜிஆர் மேலே விசுவாசமாக இருந்தாருங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜேபிஆர் வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார். எம்ஜிஆர் இருந்த உடனே ஜேபிஆர் ஒன்று கருணாநிதி உங்கள்கிட்ட போகல, அவர் எஜுகேஷன் இதில் போயிட்டார். ரொம்ப நீங்கள் விசுவாசமானவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி உங்கள் பக்கம் போகல. ஏன்னா கருணாநிதி எம்ஜிஆருக்கு எதிரியாக இருந்தார், அரசியல் எதிரியாக இருந்தார். எம்ஜிஆருக்கு அரசியல் எதிரியாக இருந்தவர்களிடம் அவர் மறைவுக்கு பிறகு உறவு வைத்தால் என்ன அர்த்தம், அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் நம்ம நான் என்ன பண்ணுறேன், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே R.M.Veerappan விசுவாசமாக இருந்தார் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அந்த விசுவாசம் R.M.Veerappan அவர்களிடம் இல்லை.
அதனால தான் அவர் கருணாநிதி பக்கம் போய் அரசியல் நடத்தினார். எம்ஜிஆர் கழகம்னு ஒன்று வச்சுக்கிட்டு அது திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு கருணாநிதி அவர்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த ஜெகத் ரட்சகனுக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் இதுதான் நடந்த உண்மை.